வணக்கமுங்க. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் வெங்காயம், குத்துமல்லி தழை இதெல்லாம் சேர்த்து ரொட்டி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. வாங்க நம்ம அவினாஷி அம்மினிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் மிளகாத்தூளும் உப்பு கலந்து வச்சுருக்குறேங்க. வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்து வச்சுருக்குறோங்க. இப்போ நம்ம அந்த உப்பு கூடையும் மிளகாத்தூள் கூடையும் தேவையான அளவு தண்ணி சேர்த்து, ரொம்பவுமே கம்மியான அளவுங்க, 2 கப்புக்கு 1/2 கப்பு தண்ணி தான் ஊற்றணுங்க. ஊற்றி கலந்துக்கலாங்க. அது கூட மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். காரம் உப்பும் மாவு கூட நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. தண்ணி வந்து நீங்கள் அதிகமாக ஊற்றக்கூடாது. தண்ணியாட்ட போயிடுச்சுன்னா ரொட்டி வந்து நல்லா வராதுங்க. கெட்டி பதத்தில் இருக்கணுங்க. இப்போ நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா அந்த பதம் தெரியுதுங்களா, நல்லா கெட்டியாக இருக்கணுங்க. நல்லா கெட்டியாக பிணைஞ்சாச்சுங்க. இப்போ இது கூட வெங்காயமும் கொத்தமல்லி தழையும் சேர்த்து இன்னும் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவுமே சூப்பராக பிணைஞ்சு எடுத்துட்டேங்க. இது அப்படியே தோசைக்கல்லில் நம்ம கையிலேயே பரப்பி விட்டு எல்லா பக்கம் எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும்.